வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி என்னோட வீடியோவில் நான் கத்தரிக்காவும் கடலைக்கறியும் கடலையும் போட்ட ஒரு கறி வைக்க போகிறேன். ஓகே, என்னுடைய வீடியோவில் வாங்க எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். அடுப்பு போட்டுட்டேன், சட்டியை சூடாக வைக்கிறேன். இங்கால கத்தரிக்காவை நீளமாக வெட்டி நல்ல எண்ணெயில் பொரிய விட்டுருக்குறேன். என்ன எண்ணெய் பிரச்சனை இல்லை, எண்ணெய்யானும் போடலாம். அதை நல்லெண்ணெய் அதை பற்றி நல்ல எண்ணெய் வழியாக போடுறேன். இருந்தால் அது போடுவேன், இல்லையெல்லாம் பெருங்கண்ணெய் தான். கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு அளவானதான் விட போகிறேன், ஒரு மேசக்கரண்டி அளவு தான். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டது, இப்போ கடுகு கொஞ்சம் போடுறேன். ஓகே, ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், மூன்று உள்ளி வட்டி வச்சிருக்கிறேன், வெங்காயம் ஒரு வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு தாளிக்கப்படுறேன். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் வெந்தயம் போடுறேன். அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போடுறேன். அழிஞ்சு கொண்டு வரைக்க நான் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ நான் இதுக்கு புளியும் விட போகிறேன் தான். ஆனால் தக்காளி கட்டாயம் இல்லை, ஆனால் தக்காளி போடக்க இன்னும் சுவை நல்லா இருக்கும். தக்காளி இல்லாட்டி கூட இது செய்யலாம். ஓகே, இங்கால கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டுது. அப்போ இந்த அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். நான் இதை ஒரு தட்டில் பேப்பர் வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு போடுறேன். வேண்டா, எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதிக சூடான பிறகு உங்களுக்கு அது உடம்புக்கு நல்லதாக இருக்காது. நல்லெண்ணெய் இருந்தால் கூட அதிக சூடு உள்ளது தானே. இப்போ கொஞ்சம் எண்ணெய் இந்த பேப்பரில் இதுக்குள்ள கொஞ்சம் வேண்டா. நான் அப்படி தான் செய்தேன். இது இங்கால கடலை அவிச்சு வச்சிருக்கிறேன், இதையோட கலந்து இதையும் தாளிக்க போகிறேன். நீங்கள் கத்தரிக்காய் அவ்வளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கடலை சேர்க்கலாம். இதை அடுப்பு குறைய விட்டு நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை விட போகிறேன். இது தாளிக்கட்டும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். நான் ரெண்டு ஸ்பூன் கறி மிளகாய் தூள் போட போகிறேன். இது யாழ்ப்பாண முறைப்படி ஏற்கனவே மிளகாய், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நாங்கள் ஏற்கனவே திரித்து வச்சிருக்கிற தூள் தான். இது இல்லாட்டி கூட பரவாயில்லை, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் போட்டு கூட நீங்கள் தனித்தனியாகவும் விரும்பினால் கலக்கலாம். உப்பு தேவையான அளவு போட போகிறேன். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருக்கிறேன், என்னென்னா இன்னும் தண்ணியும் ஒன்றும் விடாதபடியாக இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். இது அடுத்தது கரைச்சி வச்சிருக்கிற புளி, அதையும் போட்டு கலந்து விட போகிறேன். நான் இப்போ இதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் விட போகிறேன். கலந்து விட்டுட்டு இது அடுப்பு நல்லா குறைச்சி விட போகிறேன். என்னன்னு சொன்னால் அடுப்பு கூட்டி விட்டால் உடனே வத்திடும், தூள் மணம் போகாமல் இருக்கும். இப்போ அடுப்பு குறைச்சி ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே மூடி விட போகிறேன். ஓகே, மூடி விடுவோம். இடையில இருக்கா திறந்து இதில் கொஞ்சம் கணக்கையில் கொஞ்சம் விரும்பினா போடலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு விடலாம். எங்களுக்கு விருப்பம் நல்லா போடுறோம். கரம் மசாலா தூள் இருந்தால் அந்த க
கருவா கராம்பு சீரகம் எல்லாம் போட்டு அடிச்சு வச்ச கூழ். போட்டு கலந்து விட்டு பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காவை இந்த டைம்ல போட போறேன். போட்டுட்டு இதே கிரில்ல அப்படியே கலந்து விட போறேன். பாப்பம் தூள் மணம் போயிட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூள் மணக்குது. கொஞ்சம் மூடியே விட போறேன். நான் அடுப்பு குறைச்சுதான் வச்சிருக்கிறேன். கத்தரிக்கா கடலக்கறி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சமைச்சு முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கழுவி அடுக்கிடுவேன். நான் என்னன்னா பிறகு திருப்பி ஏதாவது சாப்பாடோ இல்லை இனி ஏதாவது செய்ய எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது செய்ய ஈஸியாக இருக்கும். இல்லை அடுக்கி திருப்பி சிங்க் கலக்கிறத விட உடனுடனே செய்து வச்சிடுவேன். இதுக்குல கழுவிட்டு இங்கே தண்ணியை வடிய வச்சிடுவேன். துடைச்சிட்டு நான் முதல் ஸ்டார்ட்ல சமைக்க உடனே டீ குடிச்ச கப் கூட சிங்கத்தில் போட்டுட்டு சேர்த்து தான் கழுவுறது. ஆனால் என்னோட வேலை செய்கிற ஒரு அக்கா எங்களை விட வயசு, ஆனால் அவ உடனுடனே சமையல் முடிச்சு சிங்க் எல்லாமே ப்ரொப்பாக வைப்பா. அதை பார்த்து தான் நானும் பழகினான். உடனே உடனே அந்தந்த வேலையை முடிச்சா அவள் சொல்வாவில் ஈஸின்னு பாருங்கோண்டு அதை பார்த்து தான் எனக்கு அவள் அம்மா மாதிரி அப்படி அதை பார்த்து தான் நான் மாறிட்டேன். நானும் ஏன் இதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்டா, இதை பார்த்து கொண்டிருக்காரு அது புதுசாக கல்யாணம் கட்டினாக்கள் அல்லது புதுசாக சமைக்க தொடங்கி இருக்கிறாக்கள் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியா சொல்கிறேன். நான் அவாவை பார்த்து மாறின மாதிரி சில நேரம் யாராவது ஒரு ஆள் என்ன பார்த்து மாறினாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். ஓகே, சமையல் முடிஞ்சது, சாப்பிட போகிறோம். சிம்பிளான சாப்பாடு தான். இந்த கத்திரிக்காவும் கடலைக்கறியும் பருப்பும் கீரையும் போட்டு அதோட சிவத்தை பச்சை அரிசி போட்டிருக்கிறேன். அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிறேன். சாப்பிட போகிறேன். சிவத்தை பச்சை அரிசி நல்லது உடம்புக்கு. இடக்கிட நான் மாற்றி மாற்றி போடுவேன். பசுமதி இருக்கா, குத்தரிசி இருக்கா, சிவத்தை பச்சை அரிசி இருக்கா, என்னன்னு சொன்னால் சுவர்கள் சூடுகள் எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி சமைக்கிறது நல்லா. இல்லாட்டிக்கு இதுக்கு இதை போட்டு சமைச்சிடுவேன். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். இந்த அக்கா சொல்லியிருந்த விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அவள் சொல்லுவா முதல் நாங்கள் வறுத்தா மேலாது தலையடி அப்படியெல்லாம் வந்தா இன்றைக்கு சமைக்கலையக்கா இருந்த பானை ரோஸ் பண்ணி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னவா சொல்லுவா. அந்த காலத்தில் எங்கள் அம்மா அம்மாரெல்லாம் அஞ்சு பிள்ளை பத்து பிள்ளை வரைக்கும் பெற்றிருக்கினா ஒரு நாள் பார்த்து வருத்த மாட்டா கூட படுக்க மாட்டினம் என்று சொல்லுவா. அவைய வந்து உற்சாகமாக எவ்வளோதான் இயலாமல் இருந்தாலும் தங்களோட தங்களோட சாப்பாடுகள் தங்களோட தங்களோட வேலையில் பார்ப்பினம்னு சொல்லி நானும் அவள் சொல்லித்தந்ததில் இருந்து தலையடி வந்தால் கூட உடனே ஏதோ எழும்பி வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டு தான் இருப்பேன். சமைச்சு தான் சாப்பிடுவேன். ஏனெண்டா நாங்கள் இந்த வயசுலேயே முடங்கி போய் இயலாத இயலாதன் இருந்தால் எதிர்காலத்தில் இன்னும் வயசு போன காலத்தில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கோம்னு சொல்லி அந்த அக்காவை பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன். என்ன சொன்னால் அவங்களோட கை கா கடைசி 75 வயசு வரைக்கும் நாங்களே செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு முதலாவது உடலை விட மனம் உற்சாகமாக இருக்கணும், மனதில் நாங்கள் திடமாக இருக்கணும். இது நான் கற்றுக்கொண்ட விஷயந்தான். அதை சொல்கிறதில் சந்தோஷம். யாருக்காவது பிரயோசனமாக இருக்குமென்றதால் ஓகே. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வந்த ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை மனமார்ந்த நன்றிகளோடு வணக்கம்.